நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் சூக்மக என்பது ஏற்கனவே ஸ்ரீபிரஷ்ண சங்கிதை ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீ பிரஷ்ண சங்கிதை பற்றி முன்பே ஒரு திருநாம விளக்கத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீதையிலிருந்து வேறொரு பகுதியைத்தான் இந்த திருநாம விளக்கத்திலே நாம் காண இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தின் அந்த ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை என்னும் பகுதிக்கே என்ன சிறப்புனா குழந்தை கும்பகோணத்திலே கோவில் கொண்டுள்ள ஆறாவது முதழ்வான் சார்கபாணி பெருமாள் இந்த பெருமாளுக்கும் கோமளவல்லி தாயாருக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு உரையாடல் வடிவிலேயே இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீதை பூர்த்தியாகவே அமைந்துள்ளது மகாலட்சுமி தாயாரான கோமளவல்லி பகவான் ஷார்கபாணியிடம் சில கேள்விகள் கேட்கிறாள் உங்களுக்கு எப்படி பூஜைகள் செய்ய வேண்டும் உங்கள் கோவிலை எப்படி நிர்மாணம் பண்ண வேண்டும் உங்களுக்கு உற்சவங்கள் எப்படி நடத்த வேண்டும் ஒவ்வொன்றும் கேட்க பெருமாளை விதிகளை வழங்குகிறார் என்னை இப்படி இப்படியெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் இந்தந்த மாதிரி உற்சவங்கள் நடத்த வேண்டும் என்றெல்லாம் பகவானை பதில் சொல்கிறான் இவ்வாறு ஒரு உரையாடல் வடிவிலே இந்த ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை என்னும் அந்த பகுதி அமைந்துள்ளது அதில் மகாலட்சுமி கோமலவல்லி தாயார் ஷார்கபாணியிடம் ஒரு கேள்வி கேட்டாலாம் ஏன் எல்லோராலும் உங்களை பிரத்யட்சமாக தரிசிக்க முடியவில்லை ஏன்னா எத்தனையோ தேவர்கள் எல்லாம் முனிவர்கள் எல்லாம் உங்களை குறித்து தவம் புரிகிறார்கள் நீண்ட நாட்கள் தவம் புரிந்தாலும் கூட அவர்களால் உங்களை தரிசிக்க முடியவில்லையே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டாலும் தயார் அப்போது பகவான் சொன்னானா நான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டேன்னா என் தரிசனத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் ஏன்னா அது இறைவன் தானப்பா அதான் வேணால் கண்டு தரதா பார்க்கலாம் நம்ம போனால் வந்தால் பார்க்கலாம் என்பது போல் என்னை கருதி விடுவார்கள் இறை தரிசனம் என்பது பெறுவதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை மேலும் இந்த மாமிச கண்களுக்கு நான் இலக்காக மாட்டேன் என்னுடைய திருமேனிங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது அதனால இந்த மாமிச கண்களுக்கு இலக்காகிவிட்டால் விட்டால் அதன் பின் அந்த தரிசனத்துக்கு என்று ஒரு பெருமை இல்லாமல் போய்விடும் மேலும் அந்த இறை தரிசனம் பெற வேண்டும் என்ற ஆசை ஒருத்தனுக்கு இருக்கணும் பகவான் சொல்கிறான் கோமளவழி தயார்கிட்ட நான் ஆரம்பத்திலே வேதம் வேதாந்தம் இரண்டையுமே தேவர்கள் பிரம்மா உள்ளிட்ட எல்லா தேவர்கள் முனிவர்கள் எல்லோருக்கும் உபதேசம் செய்தேன் அதிலே வேதத்தின் முன்பகுதியான கர்மபாகம் என்னும் பகுதி அந்த கர்மபாகம் என்பது அறம் பொருள் இன்பம் இவற்றை அடைவதற்கான வழியை சொல்கிறது வேதாந்தம் என்னும் உபனிஷத் பாகம்தான் அதுதான் ஞானபாகம் என்று சொல்வார்கள் இறைவனை அடைவதற்கான வீடு முக்தி அடைவதற்கான வழியை சொல்லக்கூடியது ஆனால் என்னிடம் இருந்து உபதேசம் பெற்ற பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள்லாம் என்ன செய்து விட்டார்கள்னா அந்த முன்பாகம் அந்த கர்மானுட்டானம் அதை பண்ணி அறம் பொருள் இன்பம் இதை பெற்றால் போதுங்கிற அளவிலே அவர்கள் நின்று விட்டார்கள் பெரும்பாலோர் இந்த முக்தி அப்படிங்கிறதுல அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை அதனால தான் ஆசை இல்லாதவர்களுக்கு நாமும் மேலே விவரிக்க வேண்டாம்னு நான் விட்டுவிட்டேன் இருந்தாலும் உபனிஷத் பாகம் என்பது முனிவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அவர்கள் வழியிலே வருகிறது அதில் காட்டப்பட்டபடி என்னை குறித்து பக்தி யோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னான் பகவான் அப்போ கோமடவலி தாயார் கேட்டா அந்த பக்தி யோகம்னா என்னன்னா பகவான் சொல்கிறான் என்னை இழைவிடாது தியானிக்க வேண்டும் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால் அதற்கும் பகவான் சொல்கிறான் எட்டு அங்கங்களோடு கூடியதாக அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க பக்தி யோகம் என்று எட்டு அங்கங்களோடு என்னை தியானிக்க வேண்டும் இதுதான் பக்தி யோகம் என்று சொன்னார் அது என்ன எட்டு அங்கங்கள் என்று கோமலவல்லி தாயார் கேட்க பகவான் அதற்கு பதில் சொல்கிறான் முதல் அங்கம் யமம் யமம் என்றால் தீய செயல்களிலிருந்து விலகி இருத்தல் பிறரை துன்புறுத்தக்கூடாது பொய் பேசக்கூடாது திருடக்கூடாது இது போல எதெல்லாம் தீய செயல்களோ அதிலிருந்து நாம் விலகி இருத்தல் அதுக்கு யமம் என்று பெயர் அடுத்து நியமம் என்றால் நற்செயல்களில் நல்லொழுக்கத்திலே ஈடுபட்டு இருத்தல் அதாவது மன தூய்மை நல்ல மன திருப்தியோடு இருத்தல் சுய ஒழுக்கத்தோடு இருத்தல் இறைவனை தியானித்தல் இந்த நற்செயல்களிலே ஈடுபட்டு இருத்தல் இது ரெண்டாவது படி நியமம் மூன்றாவது ஆசனம் பத்மாசன நிலையிலே இது வந்து இந்த யோகம் பற்றி நிறைய நூல்கள் உண்டு ஷார்கபாணி பெருமாள் கோமலவல்லி தாயாருக்கு ஸ்ரீகிருஷ்ண சங்கிதையில் உபதேசித்தான் அந்த யோகத்தை இப்போது அடியன் சொல்லி கொண்டிருக்கிறேன் பத்மாசனத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆசனம் பத்மாசனம்ங்கிற போஸ்டரில் அமர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து நான்கு பிராணாயாமம் மூச்சை அடக்கி நிலைநிறுத்துதல் ஐந்து பிரத்யாகாரம் புலன்களை எல்லாம் ஐம்புலன்களை உலகியல் விஷயங்களிலிருந்து மொத்தமாக திருப்பி இறைவனிடத்திலே ஈடுபடுத்துதல் அடுத்து ஆறாவது தாரணை இது மனத்தை மந்திரத்திலே நிலைப்படுத்துதல் அதாவது இறைவனை குறித்த அந்த மந்திரம் அது ஆச்சாரியன் மூலமாக உபதேசமாக பெற்றுக்கொண்டு தான் சொல்ல வேண்டும் அவ்வாறு உபதேசம் பெற்று மனத்துக்குள் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்திலே மனத்தையும் அடக்கி நிலைப்படுத்துதல் அதுக்கு தான் தாரணை என்று பெயர் அடுத்து ஏழாவதாக தியானம் தியானம்னா பகவானை எப்படி தியானிக்க வேண்டும் பொதுவாக சிலர் என்ன சொல்லுவார்கள்னா தியானம்னா அதுக்கு ஏன் இறைவன் வடிவத்தை தான் தியானிக்கணுமா சுவரிலே ஒரு புள்ளியை வைத்து புள்ளியை கூட தியானிக்கலாமே என்பார்கள் அப்படி இல்லை பகவான் சொல்கிறான் இறைவனை இறைவனின் திருமேனியை தான் தியானிக்கணும் அவன் திருமேனிங்கிறது தான் சுபாஷிரயமானது நம்முடைய மற்ற எல்லா தீய எண்ணங்களையும் போக்கி தன்பால் நம்ம ஈர்க்க வல்லது பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அதனால பகவானைத்தான் தியானிக்க வேண்டும் நான்கு திருத்தோள்களோடு கூடியவனாக சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்கள் ஏந்தியவனாக புன்னகை தவழும் திருமுகம் படைத்தவனாக பட்டு பீத்தாம்பரம் இடுப்பிலே அணிந்தவனாக கையிலே சார்கம் என்னும் வில் ஏந்தியவனாக அஞ்சாதே என்று வலது திருக்கிறதாலே நமக்கெல்லாம் அபயம் அளிப்பவனாக அதுவும் கும்பகோணம் ஆறாம் முதல்வான் கேட்க வேண்டாம் மூக்கு மூழ்கிமா எவ்வளவு அழகாக இருக்க பெருமாள் இந்த வடிவத்தை ஒவ்வொருவனும் தியானிக்க வேண்டும் அதுவும் தியானிக்கும் போது எப்படி தியானிக்கணும் காதலோடு மனமுருகி அன்போடு பக்தியோடு தியானிக்க வேண்டும் அதன் பின் எட்டாவது நிலை என்னன்னா சமாதி அதுதான் சமநிலையிலே இறைவனை அனுபவித்தபடி அந்த ஜீவாத்மாவானவர் யார் ஒருவர் பக்தி யோகம் பயில்கிறாரோ அவர் இறைவனை அனுபவிக்கக்கூடிய அந்த சமநிலையிலே இறைவனை அனுபவிக்கிறார் அந்த நிலையில்தான் யோக நிலையில நான் அவர்களுக்கு காட்சி அளிப்பேன் ஏன்னா நாம் ஒரு உயர்ந்த வஸ்துவை பெறுகிறோம் என்றால் அதை பெறுவதற்கு என்று சில விதிகள் சில முயற்சிகள்னு பகவான் வச்சாதான் நாம் பெறக்கூடிய பொருளினுடைய அந்த பலனுடைய மேன்மை என்ன பெருமை என்னங்கிறது நமக்கு புரியும் அதனால தான் இத்தனை நடைமுறைகள் இந்த எட்டு அங்கங்கள் அஷ்டாங்க யோகம் என்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் அதனால் சாமானியமாக இப்போ அசுர சக்திகள் தீய எண்ணத்தோடு இருப்பவர்கள் இருப்பார்கள் அல்லது அவ்வளவு தூரம் மன தூய்மை இல்லாதவர்கள் இருப்பார்கள் மனம் போனபடி வாழக்கூடியவர்கள் இருப்பார்கள் அசுரத்தன்மை கொண்டவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கும் நான் தரிசனம் கொடுத்துட்டேன்னா எப்படி அப்போது அசுரத்தன்மை கொண்டவர்களால் இந்த அட்டாங்க யோகம்ங்கிறதெல்லாம் பண்ண முடியாது தீயை எண்ணம் கொண்டவர்களால் பண்ண முடியாது பிறரை கெடுக்க வேண்டும்னு நினைப்பவர்களால் பண்ண முடியாது நல்லொழுக்கம் இல்லாதவர்களால் பண்ண முடியாது அப்போது இதெல்லாம் உள்ளவர்கள் மேலே அதான் முதல்ல யமம் என்னும் போதே தீய விலகி இருத்தல் அடுத்து நியமம்னா நல்லதிலே ஈடுபடுதல் அடுத்தது ஆசனம்னா ஒரு பத்மாசனம்னு ஒரு போஸ்டரில் இடைவிடாது அமர்தல் அப்போது அவருக்கு எல்லா மனவடக்கம் புலனடக்கம் எல்லாமே கைவர வேண்டும் அல்லவா பிராணாயாமம்னா மூச்சை அடக்குதல் பிரத்யாகாரம் புலன்களை அடக்குதல் அடுத்து தாரணைனா மனத்தை நிலைநிறுத்துதல் தியானம் இறைவனுடைய வடிவத்தை தியானித்தல் சமாதிங்கிறது அதன்பின் சமநிலையிலே யோக நிலையிலே இறைவனை தரிசித்தல்னு இப்படி அஷ்டாங்க யோகம்னு வந்தால்தான் என் தரிசனத்தின் பெருமை தெரியும் இப்படி அட்டாங்க யோகம் என்று நானே உருவாக்கி வைத்திருக்கிறேன் இதை பயில்பவர் என்னை காணலாம் என்று ஆறாவது ஆழ்வான் சார்கபாண்டி பெருமாள் கோமலவழி தாயாரிடம் சொன்னாராம் இதை திருமங்கை ஆழ்வாரும் அமுத தமிழ் அப்படியே திருக்குறுந்தாண்டகத்திலே பாடுகிறார் இந்த தியானத்திலே இறைவனை காண்பது எப்படின்னா இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து இமையை கூட்டி அளப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பு அவர்கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே என்று திருமங்கை ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம் இதுவரை நாம் என்ன பார்த்தோமோ அது அப்படியே தமிழில் பாடி கொடுத்திருக்காரு இழைப்பினை இயக்கம் நீக்கி நம்முடைய பிராணங்கள் உள்ளிட்டவற்றின் சஞ்சாரத்தை நன்றாக நிலை நிறுத்தி இருந்து முன்கிமையை கூட்டி மேல்கிமை கீழிமை இரண்டையும் சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு அளப்பில் ஐம்புலன் அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி அன்பு அவர்கண்ணே வைத்து இறைவன் பால் அன்பு வைத்து துழக்கமில் சிந்தை செய்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இடைவெளி இல்லாமல் இறைவனையே தியானித்து தோன்றலும் சுடர் விட்டு அப்படியே போல் பகவான் அப்போது இதயத்திலே காட்சியளிப்பான் அங்கே விளக்கினை விதியின் காண்பார் வேதத்தில் சொல்லப்பட்டபடி சாஸ்திர விதிப்படி ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்ட விதிப்படி யார் ஒருவர் அந்த சுடர்போல் பிரகாசிக்க கூடிய அந்த பகவானுடைய அந்த திருவடிவை காண்கிறாரோ மெய்மையை காண்கிறாரே இப்படி பக்தியோகம் செய்பவர்களாலும் கூட உன்னை காண முடியுமோ என்று எப்பெருமானை பார்த்து கேள்வி கேட்கும் விதமாக திருமங்கையாழ்வார் திருக்குறுந்தாண்டகத்திலே பாடுகிறார் அந்த மாதிரி ஆறாவது முதழ்வான் இத்தனையும் கோமலவல்லி தாயார்கிட்ட சொன்னானோ எல்லாத்தையும் கேட்டால் கோமலவலி தாயார் தாயாருக்கு எப்போதுமே குழந்தைகள்கிட்ட அன்பு அதிகம் அப்போ அவள் சொன்னாலாம் இதெல்லாம் பண்ணி உங்களை காண்பதுன்னா ரொம்ப கஷ்டமாச்சு இதெல்லாம் கட்டுப்பட்டு இதற்கப்புறம் காண்பது என்றால் பாமரர்களால் எப்படி முடியும் இப்போ நம் போன்றவர்களால் நீ இந்த அட்டாங்க யோகம் பண்ணி இறைவனை யோக நிலையில் பாருன்னா நாம் எங்கேந்து பார்க்குறது அப்படின்ட்டு கோமலவள்ளி தாயார் கேட்டாலும் ஆறாம் முதாழ்வான்கிட்ட அறாமதாழ்வான் சொன்னானா அந்த கஷ்டம் வேண்டான்னுட்டு தான் கும்பகோணத்துல இதோ கண்கண்ட தெய்வமா சார்கபானியோ நான் இருக்கிறேன் இதோ நீ கோமலவல்லியாக இருக்கிறாயே என்று பகவான் இப்போ பதில் சொன்னானோ அப்போது கோமலவல்லி தாயார் கேட்டாலாம் இந்த பதிலை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே எல்லோராலும் உங்களை காண முடியவில்லையேன்னு கேட்டேன் அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கலாம் கோவில்ல நான் அர்ச்சாவதாரமாக எழுந்துருள்ளி உள்ளேன் அர்ச்சாவதாரம்ங்கிறது சுவயம் பெருமாள்தான் ஏன்னா சிலர் என்ன நினைப்பார்கள்னா ஏதோ இறைவனை நினைவூட்டக்கூடிய ஒரு சின்னம் ஒரு குறியீடு யாரோ ஒருத்தரை பார்க்குறோம் அவரை நம்மளால் நேராக பார்க்க முடியலன்னா அவருக்கு ஒரு செலவு வச்சுடுறாங்க அதுபோல் இறைவனுக்கு வைத்திருக்கிறார்கள் கிடையவே கிடையாது தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு வரக்கூடாது ஏன்னா அர்ச்சாவதாரம் என்பது இறைவன் எடுத்த ஒரு அவதாரம் நம்மை காப்பதற்காக எப்படி ராமனாகவும் கண்ணனாகவும் நரசிம்மனாகவும் அவதாரம் பண்ணாலும் அது போலத்தான் நம்மை காப்பதற்காக ரங்கநாதனாகவும் மலையப்பனாகவும் கள்ளழகராகவும் திருநாராயணபுரத்து செல்வப்பிள்ளையாகவும் கும்பகோணத்திலே ஆறாவதாழ்வானாகும் நாச்சியார் கோவில் சீனிவாசனாகும் எல்லாம் நம்மை காப்பதற்காக பகவான் எடுத்த அவதாரங்கள் தான் அதனால் அவர் ஸ்வயம் பெருமாள் முழு பெருமாள் சாட்சாத் பெருமாள் அதனால் அவர் சொன்னார் அர்ச்சாவதாரத்தில் இருக்கேன்னு கோமளவலி தாயார் கேட்டால் இதை முன்னாடியே பதிலாக சொல்ல வேண்டியதானேன்னா அப்போதான் பகவான் சொன்னானா இல்லைம்மா அதில் ஒரு விஷயம் இருக்குது எடுத்த எடுப்பிலேயே நான் தான் இங்கே இருக்கேனேன்னு சொன்னால் ஆமாமா அவர் இருக்காருன்னு என்னை விட்டுட்டு போயிடுவார்கள் பக்தர்கள் அப்போது அந்த பக்தனுக்கு என் தரிசனம்ங்கிறது எவ்வளோ வசத்திங்கிறது முதல்ல புரியணும் அதாவது என்னை நார்மலாக என்னை காண வேண்டும் என்றால் இந்த எட்டு அங்கங்களோடு கூடிய அட்டாங்க யோகத்தை பயின்று அதிலே சித்தி பெற்று அதுக்கப்புறம் தான் என்னை காண முடியும் ஆனால் நான் என் கருணையால் என் பக்தர்கள் அவ்வளோ தூரம் கட்டப்பட வேண்டாம் எளிதில் என் தரிசனத்தை பெற வேண்டுங்கிறதுக்காக நான் இப்படி வந்து எழுந்தருளி இருக்கிறேங்கிறது புரிந்தால்தான் ஓ அவ்வளோ கட்டப்பட்டு சேவிக்க வேண்டிய பகவான் இதோ நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறான்னு சொல்லும் இதை நீங்களே பாருங்கள் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே மனசு உருக ஆரம்பிக்கும் ஆகா இறைவனுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை அவன் நினைச்சா நீ அஷ்டாங்க யோகம் பண்ணு அதுக்கப்புறம் அவனுக்கு காட்சி தரேன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி சொல்லாமல் கோவில்ல நாம் ஒரு விக்கிரகத்தை வடித்து வைத்தால் அதிலே பகவானே வந்து எழுந்தருளி தன்னுடைய திருமேனியாக ஏற்றுக்கொண்டு தனது அவதாரமாகவே ஆக்கி நமக்கு அதில் காட்சி தந்து நமக்கு கண்கண்ட தெய்வமா இருக்கான்னா அப்போ அவனுடைய கருணை எவ்வளவு உயர்ந்ததுன்னு எண்ணி உருகி பக்தி பண்ணுவதற்கு வசதியாக இருக்கும் இல்லையா அதனால தான் ஆறாம் ஆழ்வான் சொல்கிறான் ஏன்னா இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஸ்ரீகிருஷ்ண சங்கீதையில கோவில் வழிபாடு தான் அங்கே எதுக்கு பகவான் இந்த அஷ்டாங்க யோகத்தை முதல்ல சொல்லிட்டு கோவில் வழிபாடை ஏன் சொல்லணும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அஷ்டாங்க யோகம் பண்ணி பெற வேண்டிய இந்த தரிசனத்தை எந்த கட்டமும் இல்லாமல் கோவிலுக்கு வா நான் தருகிறேன்னு நான் தூக்கி கொடுக்கிறேன் என்ற அவனுடைய கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த அஷ்டாங்க யோகத்தை உபதேசித்திருக்கிறான் பகவான் இதை அப்படியே அடியனுடைய பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் சுவாமி அவருடைய அமிர்த சார்தூலம் என்னும் துதி சாங்கபாணி பெருமாளுக்காக அருளினார் அதுல ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் சாந்தியா நாம சமிருத்தமேக்கம் அமிர்தம் பிராச்சீன வாசோதித்தம் மாது நிகேதனம் மனசியத் யோகீஸ்வரானாம் ஸ்திதம் திருஷ்யம் மாம்சதிஷாம் அபீக ஜெயதி ஸ்ரீ கும்பகோணேபுரே ஸ்ரீமத் கோமளவல்லிகா பரிசரே ஸ்ரீ வைதிகாக்கிய கிரகேன்னர் அதாவது ஒரு அமுதம் ஒன்று இருக்கிறது அந்த அமுதம் நமக்கு சாந்தி மன அமைதியை தரக்கூடிய அமுதம் மேலும் அது வேதங்களாலே சொல்லப்பட்ட அமுதம் அது மதுர தன்மை இனிமையாக இருக்கும் தன்மை மாதுரியம் அந்த மாதுரியத்துக்கு இனிமைக்கெல்லாம் மொத்த இருப்பிடமா இருக்கு இதை விட இனிமையான ஒரு அமுதம் உண்டா அப்போ எல்லா இனிமைக்கும் இருப்பிடமாக இந்த அமுதம் இருக்கிறது ஆனா இந்த அமுதத்தை யாரால் காண முடியும்னா யோகீஸ்வரானாம் மனசி ஸ்திதம் யோகிகளால் தங்கள் உள்ளத்திலே யோக நிலையிலே காண முடியும் விளக்கினை விதியின் காண்பார்னு திருமங்கையாழ்வார் பாடினபடி பெரிய யோகிகளால் தான் அந்த அமுதத்தை காண முடியும் ஆனா அந்த அமுதம் தான் என்ன பண்ணி இருக்குன்னா இப்போ திருஷ்யம் மாம்ச திருஷாம் அப்பி மாமிச கண்களாலும் காணும்படியாக கும்பகோணத்திலே வைதிக விமானத்துக்கு கீழே கோமலவல்லி தாயாருக்கு கேள்வனாக அந்த அமுதம்தான் ஆறாவ முதாழ்வானாக நம்முடைய கண்ணெதிரே தெரிகிறதுனா அவனுடைய கருடை எப்படிப்பட்டது என்று அனுபவிக்கிறார் அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இயற்கையில் பகவானை காண வேண்டும் என்றால் இந்த அட்டாங்க யோகம்னு பெருமாளே வர்ணித்தபடி எட்டு படிகளில் யோகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவனை தரிசிக்க முடியும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா பக்தர்களுக்கு அவ்வளோ கட்டம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால அவனே அர்ச்சாவதாரமாக தேடி வந்து நம் உள்ள அன்பாலே நம்மை தேடி வந்து தரிசனம் தருகிறான் அப்போ நம்ம ஒத்தொத்தர் ஊர்லேயும் பெருமாள் கோவில் இருக்கிறார் என்றால் நம்மை தேடி வந்தவன் அப்போ நாம் அவரை கண்டுகொள்ளாமல் பாராமுகமாக இருக்கலாமா நாம் அவசியம் அடிக்கடி போய் பகவானை தரிசிக்க வேண்டும் நம்மாளி என்ற கைங்கரியத்தை பண்ண வேண்டும் ஏன்னா எவ்வளவு தூரில் நம் காண கிடைக்காத அந்த இறைவன் நம் கண்களால் காணும்படியாக யோகிகளால் மட்டுமே காணத்தக்க இறைவன் அவர்களாலையும் கூட அவ்வளோ எளிதில் காண முடியாத இறைவன் நம்ம கண்ணுக்கு இலக்காகி கோவில் கொண்டு எழுந்துள்ளியிருக்கான்னா நாம அவனுக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணணும் நம்ம மேல அவன் அன்பு அனுபவித்திருக்கிறான் இந்த புரிதல் நமக்கு தான் யோகத்தையும் சொல்லி இவ்வளவு கஷ்டமான தரிசனத்தை தான் நான் ஈஸியா கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க என்று நமக்கு தெரிவிக்கிறான் பகவான் அந்த மாதிரி யோகத்தால் மட்டுமே பக்தி யோகத்தால் மட்டுமே தரிசிக்கக்கூடிய அளவுக்கு நுண்ணியவனாக இருப்பதாலே சூக்மகா என்று பகவான் அழைக்கப்படுகிறார் அதாவது இது கருணையால் அவன் அர்ச்சாவதாரத்தில் காட்சி தருவான் அது அவன் கருணையால் காட்சி தருவது பட் விதிப்படி அவனை காண வேண்டும் என்றால் என்ன வழி அப்படின்னா அது யோக நிலை பக்தி யோக தியானம் அஷ்டாங்க யோகம் என்று எட்டு அங்கங்களோடு கூடிய யோகத்தை தான் செய்ய வேண்டும் அந்த யோகத்தால் மட்டுமே இயற்கையில் காணவல்லவனாக இருப்பதாலே அந்த நுண்ணிய வடிவம் யோகத்தால் மட்டுமே காணத்தக்க நுண்ணிய வடிவத்தோடு சூட்ச்ம வடிவத்தோடு இருப்பதாலே சூக்மகா என்று பகவான் அழைக்கப்படுகிறார் இந்த நுண்ணிய அந்த பகவானை தரிசிக்கக்கூடிய அந்த பக்தி யோகம் அதையும் உலகுக்கு உபதேசிப்பதற்காகத்தான் நரநாராயணனாக பகவான் அவதாரம் செய்தார் ஏன்னா நரநாராயண அவதாரத்திலே சரணாகதி நெறியை பரப்ப எட்டு எழுத்து மந்திரத்தை ஒருபுறம் உபதேசித்தார் மறுபுறம் இந்த பக்தியோக தியானம் அதையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தானே நரநாராயணர்களாக தியானத்திலே பத்ரிநாத்திலே ஈடுபட்டார் அப்படி தியானத்தில் ஈடுபட்டு பக்தியோக தியானம் என்னும் முறையையும் வளர்த்து கொடுத்தான் எம்பெருமான் அதனால தான் அந்த நரநாராயணனாக அவதரித்த பகவான் சூட்ச்மகா தியானத்தால் பக்தியோகத்தால் மட்டுமே காணத்தக்கபடி நுண்ணிய வடிவம் கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் பராசரபட்டருடைய விளக்க உரை சூட்ச் துசாத யோகைக்க லக்ஷிய சூக்ம சுரூபத்தகா யோகத்தால் மட்டுமே காணத்தக்கமான நுண்ணிய சுரூபம் கொண்டு இருப்பதாலே சூக்மகா என்று பகவான் அழைக்கப்படுகிறார் நானூற்றி ஐம்பத்தெட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சூக்மாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் பகவானுடைய பெருமை கருணை அனைத்தும் புரியும்படியும் அவனுடைய தரிசனம் அடிக்கடி கிடைக்கும்படியும் ஆறாவது அருள் புரிவான் நன்றி வணக்கம் என்ன ஒரு அழகான ஒரு நாமம் என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை கேட்ட நல்ல விஷயத்தை நம்மளோட வச்சுக்காமல் நாலு பேரோடு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு தனி அலாதி மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை தினம் ஆறு மணிக்கு வேறொரு நாமத்துடனும் கதையுடனும் சந்திக்கின்றோம்